இலங்கை அதிபர் மாளிகையை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். போலீஸ் வெளியேறியதால் அதிபர் இல்லம் முழுமையாக போராட்டக்காரர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிபருக்கு எதிரான போராட்டத்தில் வீட்டிற்கு ஒருவர் பங்கேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் போராட்டம் கொழுந்துவிட்டு எழுகிறது. கண்டியில் உள்ள அதிபர் இல்லம் முன்பு போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இலங்கை அதிபர் அலுவலகமும் போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக இலங்கை அதிபருக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் இலங்கை அதிபர் மாளிகையை போராட்டக்காரர்கள் முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இலங்கை அதிபர் மாளிகையிலிருந்து தப்பி ஓடிவிட்ட அதிபர் கோதபைய ராஜபக்சே தற்பொழுது இலங்கை அதிபர் கோதபைய ராஜபக்சே தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் போராட்டம் வலுத்ததால் இலங்கை அதிபர் மாளிகை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரும் விலகியிருக்கிறார்கள். போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் ஆன நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தலால் அதிபர் மாளிகையிலிருந்து அதிபர் வெளியேறிவிட்டார். இது பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இலங்கை அதிபர் கோதபைய ராஜபக்சே தப்பி ஓடியது பற்றிய தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இது குறித்தான புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் அதிபர் மாளிகையை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை முழுவதும் அதிபருக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் இலங்கை அதிபர் மாளிகையில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.